This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. காட்டு பன்றிய வந்து அழிக்கிறதுக்கு வந்து ஏதோ வச்சிருக்காங்க, வீடியோ வச்சிருக்காங்க, கிழங்கெல்லாம் எடுத்து வருது, அது இது அதெல்லாம் கிடையாது. யானைகள் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க பாக்குற 50% காடுகளே கிடையாது. ஒரு கர்ப்பம் அடைந்த ஒரு யானை, அதோட வலி எவ்வளவு வலி இருக்கும். இப்ப இந்த யானை இந்த கேரளால இன்னைக்கு அஃபெக்டட் எலிஃபண்ட் ஏன் வந்திருக்கும்னா, அது அதுக்கு தெரியும், அந்த பெரிய யானை கும்கிக்கு தெரியுது, அதுக்குள்ள ஒரு குட்டி சத்து கிடையாது. இந்த யானை இறந்ததுக்கு ஆமா அது வழி தவறி வருதுன்னு நம்ம ஒரு பழிய போடுறோம், அது கிடையாது. அதோட ஜா இருக்கு பாருங்க, ஒரு ஒரு பல்லும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஒரு செங்கல் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய பற்கள் எல்லாமே. அதுவே சிதைந்து போயிருக்குன்னா அது எவ்வளவு பவர்ஃபுல்லான வெடியா இருந்திருக்கும். அது என்னன்னா, அன்னாசி பழம் வந்து புளிப்பு இனிப்பு உள்ளது, அது ரொம்ப பிடிக்கும். எலிஃபண்ட் அப்படி இல்லை, எலிஃபண்ட்டுக்கு வந்து எல்லாமே நம்ம ஹியூமன் மாதிரியே சிந்திக்கணும். ஏன்னா சில எலிஃபண்ட் ஸ்மெல்லிங்ல கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்குள்ளார ஏதோ இருக்குன்றது தவிர குற்றம். அழும் சமயத்துல நான் அழுது பாத்துருக்கேன். அது அது எங்க அது திக்குமுக்க ஆடிதான் தண்ணிக்குள்ள போய் எரிச்சல் தாங்க முடியாம நிக்குது. எனக்கு ஓகே, நான் வருத்தப்பட்டேன், ஆனால் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் போடுறோம், அப்பட்டமான பொய் அது, பொய் அது. எல்லோருக்கும் வணக்கம். லிட்டில் டாக்ஸ் சார்பாக கார்த்திகேயன், டாக்டர் பிரபு சார். சார் சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் சார், படங்கள் பத்தி அதிகம் பேச போறோம். பட் வந்து இப்போ நடக்கிற இன்சிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேசிடலாம் நினைக்கிறேன் நானே. கண்டிப்பா அதுதான் முக்கியம், அதை பேசுறோம், அதுதான் முக்கியம். எஸ் சார், ஷோர். இப்போ வந்து நாங்க வந்து அந்த யானைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த யானை குட்டியானோட இறந்துருச்சு அப்படிங்கறது நாங்க ஒரு ட்வீட்டா செய்தியா பார்த்து நாங்க அதை போட்டுட்டு இருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சு உங்களுக்கு தான் அதோட எமோஷன் கரெக்டா கனெக்ட் ஆகும். பிகாஸ் நீங்க கும்கியில யானைகள் பத்தி அவ்வளவு ரிசர்ச் பண்ணிருந்திருப்பீங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை கேள்வி போட்டேன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி தெரிஞ்சு அந்த செய்தி பார்த்தோம்? கார்த்திகன், உண்மையை சொல்லணும்னா நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப சின்ன வார்த்தை ஆயிடும். ஏன்னா இந்த கார்டனுக்காக, கார்டன்ற திரைப்படம் நான் எடுக்கிறேன், அது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபிலிம், அது அது ஒரு குளோபல் இஷ்யூ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அசாம்ல லைவா நடந்த ஒரு விஷயம், காசிரங்கான்ற ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்ல வந்து கார்பரேட் கம்பெனிஸ் உள்ளார நுழைஞ்சி ஒரு பெரிய காம்பவுண்ட் வேல் கட்டி ஒரு டவுன்ஷிப் வந்து கட்டுறதுக்கு பிளான் போட்டாங்க. பட் இது வந்து 10 இயர்ஸ் பிஃபோர் நடந்த ஒரு விஷயம். அந்த அந்த காம்பவுண்டு கட்டி அதுக்கப்புறம் அது எங்க கட்டிட்டாங்கன்னா ஒரு எலிஃபண்ட் காரிடர்ல கட்டிட்டாங்க. அது வந்து யானைகளோட வழித்தடம். ஸோ காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் வந்து எல்லா நீர்நிலைகளும் மாட்டிடுச்சு. அதாவது அந்த யானைகள் எல்லாம் குடித்து அவங்க வந்து அந்த புணர்ந்து அவங்க வந்து அவ்வளோ அது 100-200 வருடங்களாக குடும்பம் நடத்தின ஒரு இடம், இப்படிதான் சொல்லணும், அவங்களோட ஸ்தலம் அது. அதை வந்து நம்ம ஆக்கிரமிக்கணும். ஆமா, அதை நம்ம அது எங்கேருந்து அந்த காரிடர்னா பர்மா, மியான்மாரு, அசாம் இப்படி வரும். அந்த வழித்தடங்களை அதை மாறவே மாறாதுங்க. அது வந்து ரொம்ப டிசிப்ளின்ட். அது எலிஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெல் டிசிப்ளின்ட். அதாவது அவங்களோட தாத்தா பாட்டி பூட்டன் இப்படி எல்லாருமே அந்தந்த காலங்கள் தாண்டறப்ப அந்த குட்டிகளோட, அதான் இறைவனோட படைப்பு, அந்த குட்டிகளோட பிரெயின்லயே ரூட் மேப், நம்ம இப்போ ஜிபிஎஸ் மாதிரி அந்த ரூட் மேப் கொடுத்துருங்க, ஜெனட்டிக்கலா அந்த ஸ்ட்ரக்சர்லயே வந்துடும், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்லயே. ஸோ கரெக்டா அந்த ரூட்ல தான் அந்த பிள்ளைகளும் போவாங்க. அப்பா தாத்தா போன அந்த ரூட்ல தான் இவங்களும் போவாங்க, ரூட் மாற மாட்டாங்க. அவங்க அதை கண்டுபிடிச்சது, இந்த ரூட்ல போனீங்கன்னா செப்டம்பர்ல இது கிடைக்கும், ராகி கிடைக்கும், இங்க இது கிடைக்கும், இந்த இது கிடைக்கும், செடி கிடைக்கும், மூங்கில் கிடைக்கும். சோ இதெல்லாமே ஒரு ஒழுங்கு அதுங்க, அதுங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு டிசிப்ளின் இருக்கு. சோ அப்படி குறுக்க செவரு கட்டுறப்ப அந்த செவரு கட்டி அதுங்க ஸ்தம்பிச்சிருச்சுங்க, எங்க போறதுன்னு தெரியல, ஒரு 25 யானைகள் மேல. அப்ப அந்த செவர் வந்து கான்கிரீட், ஃபுல்லா கான்கிரீட், ஒரு 3 foot பிரெத் கான்கிரீட். அது நீங்க இப்பயும் யூடியூப்ல போனீங்கன்னா காசிரங்கா வால் அப்படின்னு போட்டீங்கன்னா எலிபென்ட் கிராசிங்
ஹிட்டிங் த வால்னு போட்டீங்கன்னா நீங்க யூடியூப்ல பாக்கலாம். அது வந்து பெரிய கேஸ் ஆகுது 10 வருஷமா. அப்ப அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய யானைகள் அதை முட்டி முட்டி அந்த செவரை முட்டி பிரெயின் ஹெமரேஜ் ஆகி இறந்துருக்குங்க யானைகள்லாம். செவரு அதுங்களுக்கு அது எப்படி, ஏன்னா ஆமா அந்த அந்த ஒரு கூட்டத்துக்கு மேட்ரியாக்குன்னு ஒரு எலிஃபென்ட் இருக்கும், அவர் தான் லீடர், அவர் தான் லீட் பண்ணுவோம். அவர் என்ன பண்ணுவாருன்னா வழி உண்டு பண்ணி கொடுக்கணும்ட்டு முட்டை ஆரம்பிப்பாரு, உடைக்காது அது காங்கிரீட்டுன்றது அது ஃபீல் ஆகாது. அப்ப அதுல போய் பாரமா முட்டி முட்டி அதுங்களோட பிரெயின்ல வந்து பிளட் ஹெமரேஜ் ஆகி இறந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நான் எதுக்கு இப்ப சொல்றேன்னா, எனக்கு ஓகே நான் வருத்தப்பட்டேன், ஆனால் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, அது வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல நடக்குது, இது வெடி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம வந்து இதுக்கு வருத்தப்படணும், அதே சமயம் நம்ம என்ன பண்ணணும், இனி இது நடக்காத அளவுக்கு இதை பெருசாக ஏதாவது செய்யணும் நம்ம. ஏன்னா வந்து நம்மளுடைய எலிபென்டோட ரேட்டிங் வந்து வேர்ல்டுலயே வந்து நம்ம தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிபென்ட்ஸ் நம்ம இருக்குது நம்ம கண்ட்ரில தான் வேர்ல்டுலே. ஆனா நம்மளுக்கு குறைஞ்சுகிட்டே வருது இப்ப. இது மாதிரி நிறைய காரணம், நிறைய கரண்ட் வேலிகள் அதுல அடிபட்டு சாகிறது, ரயில்வே தண்டவாளங்கள் அடிபட்டு சாகிறது, இப்படி நிறைய வழியில வந்து எல்லா யானைகளும் நம்ம தவற விட்டுக்கிட்டே தான் வரோம். கார்த்திகேயன், நம்ம இன்னைக்கு இதுக்கு வந்து இவ்வளவு பெரிய சிம்பத்தி நம்ம கிரியேட் பண்றோம்ல, அந்த பெயின் வந்து எல்லாத்துக்குமே வரணும்ன்ற, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது வந்து இன்னையோட இதை நம்ம விட்டுறக்கூடாது. இது வந்து இந்த வழிய ஒரு கர்ப்பம் அடைந்த ஒரு யானை அதோட வழி எவ்வளவு வழி இருக்கும் அதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, இது லேசா விட்டுறக்கூடாது. இதை வந்து அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுக்கணும், அவங்களோட இடத்த நம்ம ஆக்கிரமிச்சுட்டு இருக்கோம், அதுதான் அப்பட்டமான உண்மை, அதுதான் நம்ம சொல்லணும். நம்ம வழக்கமா செய்திகள்ல போடுறது பாத்தீங்கன்னா யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் போடுறோம், அப்பட்டமான பொய் அது, பொய் அது. ஆக்சுவலா நம்ம என்ன போடணும்னா, யானைகளின் வீட்டிற்குள் மனிதர்கள் புகுந்து அட்டகாசம் தான் நம்ம போடணும், போடுறதே கிடையாது, இதுதான் போடணும். இப்போ ஓகே அவங்க ப்ராப்பரா ஒரு வழியில வச்சிருக்காங்க யானைகள், இப்ப நம்ம தான் இடையில புகுந்து. ஆமா, இப்ப இந்த யானை இந்த கேரளால இன்னைக்கு அஃபெக்டட் எலிபென்ட் ஏன் வந்திருக்கும்னா, மேல இருக்கக்கூடிய அதுங்களோட நீர்நிலைகள் வற்றி போயிடும், சமயங்கள்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுகள் கிடைக்காம போயிடுவாங்க. ஏன்னா அதுலயும் நம்மளோட ட்ரெஸ்பாசிங் தான் மெயினா, அங்க இருக்கிற அந்த அதுங்க சாப்பிடுற புல்லை அறுத்துரும், சமயத்துல மூங்கில வைக்கிடும், அது எதெல்லாம் அதுங்களுக்கு உணவா இருக்கோ அதெல்லாம் நம்ம பற்றாக்குறை ஏற்படுத்திடுவோம். அப்போ பாத்தீங்கன்னா யானை ஒரு நாளைக்கு 100 லிட்டருக்கு மேல தண்ணி குடிக்கும், 250 கிலோ சாப்பிடும், அது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஒரு பாட்டில் அப்படியே 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம குடிச்சிட்டு தாகம் நிந்திருச்சுன்னு நினைக்கிறோம், அது 150 லிட்டரு தண்ணி குடிக்க வேண்டிய ஆள் அது. அப்ப எங்க போகும் அவங்க, அப்படியே எங்கேயாவது ஸ்மெல் பண்ணிட்டே வரும், வர இடத்துல அதுக்கு ஊருன்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல அது வெள்ளந்தியானது. ஒரு விஷயம் கார்த்திகேயன், எலிபென்ட்ஸ பத்தி நம்ம ரீட் பண்ணதுல பாத்தீங்கன்னா, தே ஆர் வெரி எமோஷனல், தே ஆர் வெரி கேரிங், வெரி கேரிங். அவங்க ரொம்ப நம்ம நீங்க பழகிட்டீங்கன்னா, வெளியில எடுக்கிறதுக்கு அதை கூட்டு வருவாங்க. அதுல ஒரு எலிபென்ட் கவனிச்சு பாருங்க, அந்த வீடியோ திருப்பி பாருங்க, அந்த வயிற்று பகுதியை தான் அது வந்து ஸ்கேன் பண்ணும், அந்த ட்ரங்க் தடவிட்டீங்க, அதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. அது வந்து அந்த அந்த அது வந்து ஒரு கர்ப்பஸ்திரி, அது அதுக்கு தெரியும், அந்த பெரியான ஒரு கும்கிக்கு தெரியுது அதுக்குள்ள ஒரு குட்டி சத்து கிடக்குது. சோ எல்லாத்துக்குள்ளுமே ஒரு பெரிய துக்கம் ஏற்பட்டுருது. நீங்க அவங்க எல்லாம் இந்நேரம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமா எல்லாம் மான் பண்ணுவாங்க, எல்லாருமே துக்கம் கொண்டாடுவாங்க. எலிபென்ட்ஸ் ஆர் வெரி கேரிங், வெரி எமோஷனல், வெரி இன்டெலிஜென்ட், அட் டைம்ஸ் தே ஸ்மைல். இவ்வளவு இருக்குது அவங்களுக்குள்ள, சிரிக்கும். இறந்தது ஒரு யானை கிடையாது, இறந்தது ஒரு யானை கிடையாது, அது வந்து ஒரு சக நம்ம தோழன் மாதிரி. யானைகள் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க பாக்குற 50% காடுகளே கிடையாது. யானைகள் வந்து காடுகள் வளர்ப்புல மிகப்பெரிய பங்கு வகிக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கூட்டம் போது 60 யானை 70 யானை போகுதுன்னா, யானைகளுக்கு பாத்தீங்கன்னா 50% தான் வந்து செரிமான சக்தி உண்டு, அதனாலதான் நாரும் அப்படியே வந்து உணவுமா இலையுமா வந்து விழுவும் சாணம், அதுக்குள்ள விதைகள் அப்படியே விதை பந்துகள் இருக்கும். நாளைக்கு அது காஞ்சிச்சுன்னா மழை பெய்யறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா விதை பந்துல உரம் இருக்கும், மரமா வளர்ந்துரும். இது பெரிய சைக்கிள், ஒரு நாளைக்கு 50-60 கிலோமீட்டர் நடக்கும் யானைகள். இதெல்லாமே நம்ம வந்து ஒரு சைக்கிள், நம்ம வந்து அந்த சைக்கிள்ல ஒரு ஒரு பகுதியை பிச்சிட்டோம்னா
இப்போ காடு வளர்ப்பு நின்றும், காடு வளர்ப்பு நின்றுச்சுன்னா மேகங்கள் சேராதும், அப்புறம் மழை பெய்யாது, அப்புறம் நீர்நிலை ஆறுகள் இருக்காது, நிலத்தடி நீர் வத்தி, இப்படி ஒரு பெரிய நமக்கு எந்த அக்கறையுமே மனிதர்களுக்கே சக மனிதர்கள் மேல அக்கறையே இல்லாதப்ப மிருகத்து மேல எப்படி காட்ட போறாங்கன்னு தான் தெரியல. இன்னைக்கு எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க, ஆனா இது இத வந்து ரொம்ப பொறுப்பா யாராச்சும் கையில எடுத்துக்கிட்டு இதை செய்யணும், அதுங்களோட ஸ்தலத்தை அதுங்களுக்கு விட்டுணும். இன்னைக்கு இருக்குது நிறைய இடங்கள்ல ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்குள்ளார நிறைய கட்டடங்கள், ரெசார்ட்ஸ், பில்டிங்ஸ், காம்பவுண்ட்ஸ் உள்ளார வந்து என்க்ரோச்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த யானை இருந்ததுக்கு அதான் காரணம்னு சொல்றீங்க சார்? இல்லையே, இந்த யானை இறந்ததுக்கு ஆமா அது வழி தவறி வருதுன்னு நம்ம ஒரு பழிய போடுறோம், அது கிடையாது, அவங்களோட பாதைகள் தான் அது. இன்னொன்னு, அது தேடி வரும், பசி தாங்காதுங்க, அதுங்க தண்ணி குடிச்சாகணும், சாப்பிட்டாகணும். அப்போ அதுங்க எங்கேயாவது ஒரு ஒரு கர்ப்பிணியானவர் எங்கேயாவது கிடைக்குமா சாப்பாடு தான் வரும். இப்ப இது இப்ப என்ன சொல்றாங்க, அது அது பன்னிக்காக வைக்கப்பட்ட ஒரு இதுன்றாங்க, காட்டு பன்றிய வந்து அழிக்கிறதுக்கு வந்து ஏதோ வச்சிருக்காங்க, வெடி வச்சிருக்காங்க, கிழங்கெல்லாம் எடுக்க வருது, அது இது அதெல்லாம் கிடையாது. அது காட்டு பன்றியா இருந்தாலும் அது அது காட்டை சார்ந்தது, அதை அழிக்கிறதுக்கு உரிமை நமக்கு கிடையாது, நமக்கு கிடையாது அது உரிமை. இப்ப நம்ம போய் அதோட இடத்துல உட்காந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்க கூடாது. சில இது இது சில ஒழுங்கு, இது நான் சொல்றப்போ ஒரு மாதிரி ஃபன்னியா தோணலாம், ஆனா ஒழுங்குபடுத்தணும் அதை. இன்னைக்கு எல்லாருமே ஒரு நாள் எல்லாருமே துக்கமா எல்லாம் துக்கம் அனுசரிச்சுட்டு போயிடக்கூடாது. நான் சொல்றது எதுக்குன்னா, இது தொடர்ந்து இது நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வடிவத்துல இது வந்து தாக்கப்பட்டுகிட்டே இருக்கு. குறுக்க செவர் கட்டுப்படுதோ, ஒரு கரண்ட் வெளி போடப்படுதோ, ரயில் தண்டவாளத்துல அடிபடுதோ, அது ஏன்னா ரயில் தண்டவாளத்திலயே அடிபடுதுன்னா அதோட பாதையில அந்த காரிடருக்குள்ள டிராக் வந்துருது. இப்போ இதெல்லாம் யோசிச்சு பண்ணிருக்கணும், இல்லைனா அதுக்கான ஒரு வே கிரியேட் பண்ணிருக்கணும், ஒரு பிரிட்ஜோ ஒரு பிரிட்ஜோ கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுத்திருக்கணும் நம்ம எல்லாம். சரி ஓகே, எல்லாமே அப்படியே நம்ம ஒன்னு ஒண்ணுமா வந்து படிச்ச எழுதி எழுதிதான் பாடம் கத்துக்கிட்டே இருக்கிறோம், அப்படிதான் போயிட்டு இருக்குது. இப்ப அதுதான் புரியுது சார். இப்போ உங்களுக்கு எமோஷன்ஸ் அதிகம், அது யானைகளோட உங்களுக்கு எமோஷன்ஸ் அதிகம் இருக்கு அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். அந்த யானையோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களோட வழி எப்படி சார்? அந்த யானையோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த யானை என்ன மாதிரி வழி வழி அனுபவிச்சு தாடை கிழிஞ்சதுக்கு அப்புறம்? இல்ல, அது ரொம்ப அன்பேரபிள் கார்த்திகேயன், நாட் ஓன்லி பெயின். நான் சொல்றது வந்து நீங்க நீங்க பிசிக்கல் பெயின் ஒன்று சொல்றீங்க, அது அன்பேரபிள். ஏன்னா அதோட அதோட ஜா இருக்கு பாருங்க, ஒரு ஒரு பல்லும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஒரு செங்கல் மாதிரி இருக்கும். செங்கலை திருப்பி இப்படி ரெக்டாங்கிளை திருப்பி இப்படி வச்சிங்கன்னா அப்படி அடிக்கி இருக்கும், அந்த சைடு இந்த சைடு பெரிய பெரிய பற்கள் எல்லாமே அதுவே சிதைஞ்சு போயிருக்குன்னா அது எவ்வளவு பவர்ஃபுல்லான வெடியா இருந்திருக்கும் பாத்துருங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வாயில நம்ம தீபாவளிக்கு வைக்கிற ஒரு டைம் பாம்பு எடுத்து வாயில வச்சு திரியில கொளுத்து விட்டானுங்கன்னா எப்படி இருக்கும், நம்ம கிழிஞ்சிராது எல்லாம், காது வரைக்கும் அந்த அஃபெக்ட் ஆகும், உள்ளார பிரெயின் அஃபெக்ட் ஆயிருக்கும், அது உள்ளார ஹெமரேஜ் ஏற்பட்டிருக்கும், வலி, அது அது எங்க போ, அது திக்குமுக்க ஆடிதான் தண்ணிக்குள்ள போய் எரிச்சல் தாங்க முடியாம நிக்குது அந்த யானை, மிகப்பெரிய வலி. இதை தாண்டி அவங்களுக்கு எல்லாமே உணர்வு இருக்குது, அதாவது அந்த சென்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, ஒரு கோழி அறுக்கிறோம் ஆடு அறுக்கிறோம்னா ஃபீலு கீழு அது அந்த அதுக்கான ஒரு சென்ஸ் இல்ல அந்த மொமெண்ட்ல இருக்காது. ஆனா இது அப்படி இல்லை, எலிஃபண்ட்டுக்கு வந்து எல்லாமே நம்ம ஹியூமன் மாதிரியே சிந்திக்கும், அது வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது இப்படி எல்லாம் சிந்திக்கும். தே ஹேவ் தட் எமோஷன்ஸ். நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதுங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அதுக்குள்ள அத்தை இருக்கு, சித்தி இருக்குது, பாட்டி இருக்குது, கூட்டமா யானைகள் போதுங்கள்ல, அதெல்லாம் பெண் யானைகள். அழும் சமயத்துல நான் அழுது பாத்துருக்கேன், எல்லாமே இருக்குது அதுங்களுக்குள்ள, எல்லா உணர்வுகளும். ஒரு நாங்க இப்ப இதுகிட்ட எடுத்துக்கிட்டு இருந்தோம் டாப் ஸ்லீப், அது என்ன சாரி, கேரளால வந்து இல்லித்தோடுன்னு ஒரு இடத்துல எடுத்துட்டு இருந்தோம். அப்ப வந்து நாங்க ஒரு கும்கி டூ எடுத்துட்டு இருக்கிறப்ப ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வந்து சொல்ற சார், இப்ப ஏன்னா ஃபாரஸ்ட்ல எடுக்கிறோம் சார், எல்லாம் குவிக் பண்ணிடுங்க, ஏன்னா மூணு மணிக்கு வந்து சொல்றாரு, இப்ப வேணாம் சார் நீங்க ஈவினிங் ஷூட்டிங் வச்சுக்கிறீங்க. ஏன் சார்னா, இல்ல இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல வந்து எலிஃபண்ட்ஸ் எல்லாம் வருது, வைல்ட் எலிஃபண்ட்ஸ். இங்க வந்து ஒரு எலிஃபண்ட் வந்து
அங்க வந்து ஒரு வைல்ட் எலிஃபண்ட் இறந்துருச்சு. ஸோ அதை வந்து இவங்க ஈமச்சடங்கு பண்றாங்க, அதாவது தேர் ஆன் பரியல் கிரவுண்ட்ல இருக்காங்க. ஸோ கன்சர்வேட்டர் சொல்றாரு எல்லாமே வருதுங்க சார், அதை பாக்குறதுக்கு வருதுங்க, அதனால நீங்க இங்க இருக்காங்க தான் காரிடரு, நீங்க கிளியர் பண்ணுங்கன்றாங்க. நாங்களாம் கிளியர் பண்ணிட்டோம். அப்ப அவங்களுக்குள்ளயும் அந்த அந்த ஒழுங்கு இருக்குது பாருங்க. அதுங்க வந்து அந்த ஃபியூனரல் அட்டன் பண்ணுங்க, அங்க மான் பண்ணுங்கலாம், அங்க ஃபுல்லா ஒன் டே இருந்துட்டு தான் போங்க. நம்ம ஊர்ல எப்படி துக்கம் கொண்டாடுறோம், அது இருக்கும், அது எல்லாமே அந்த குணங்கள் அது கிட்ட இருக்கு. அது ரொம்ப அதான் சொல்றேன், தே ஆர் வெரி கேரிங் அண்ட் வெரி எமோஷனல் இன்டெலிஜென்ட், அது எல்லாமே அந்த ஞாபகத்துல வச்சுக்கும். ஓகே சார், இப்போ அகைன் அந்த பாயிண்ட் சார், இப்போ வந்து பன்றிகளுக்காக வச்சதை வந்து இந்த யானை தெரியாம சாப்பிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இந்த தாடை கிழிஞ்சதெல்லாம் சொல்றதை பார்த்தா இது யானைகளுக்கே வச்சதா இல்ல தெரியாம அந்த யானை சாப்பிடுங்க சார் உங்களோட? அது நம்ம இல்ல கார்த்திக், நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணாம சொல்ல முடியாது. ஏன்னா இது பொதுவா வந்து கிழங்குகள் பயிர்களை வந்து அங்க காட்டு பன்றிகள் வந்து அட்டகாசம் பண்ணும். ஸோ அது வந்து நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எல்லாரும் வயல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், ஒரு வேலி உரத்துல தான் வைப்பாங்க. இவங்க சொல்றது அது ஸ்டேட்மெண்ட். பட் அது என்னன்னா, அன்னாசி பழம் வந்து புளிப்பு இனிப்பு உள்ளது, அது அது ரொம்ப பிடிக்கும் எலிஃபண்ட்டுக்கு. டேஸ்ட் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், தே லைக் ஸ்வீட்ஸ் அண்ட் சால்ட். ஸோ அது அந்த அந்த ரெண்டுமே கலந்ததுன்றப்ப அது 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 விளந்தே எடுத்து சாப்பிட்ருக்கோம் அவ்வளோதான். ஸோ அதோட தன்மை அது மெல்றப்ப தான் அது பிளாஸ்ட் ஆயிருக்கலாம், அது சொல்ல முடியாது. ஏன்னா சில எலிஃபண்ட்டு ஸ்மெல்லிங்ல கண்டுபிடிச்சிடும், அதுக்குள்ளார ஏதோ இருக்குன்றது தவிர விட்டுரும். இது என்ன பசியில இருந்துச்சோ என்னன்றது தெரியல, இது வந்து ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். இது நம்ம இது வந்து பொத்தாம்படையா சொல்ல முடியாது, இது எதுக்காக வைக்கப்பட்டதா இல்ல வாலண்டியரா கொடுத்தாங்களா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அவங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் அதை சொல்லுவாங்க.